ஹே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகாபலிபுரம், ஐ லவ் மகாபலிபுரம். மகாபலிபுரம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு மகாபலிபுரம் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட் ஸ்பாட்டுன்னு எனக்கு சொல்லலாம். ஸோ மகாபலிபுரம் வரவங்க எல்லாருக்குமே வந்து மகாபலிபுரத்தில் தங்கணும்னு ஆசை இருக்கும். பட் அங்கே இருக்கிற ரெசார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நிறைய காசு ஆகும். அதனால் நம்ம வந்து தங்க வேண்டாம், ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒன் டே ட்ரிப் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெசார்ட் வந்து பீச்லேயே இருக்குது, அதாவது பீச் ரெசார்ட். நீங்கள் இங்கே தங்கிக்கிட்டு அழகாக பீச்சில் வந்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் காசு ரொம்ப கம்மி தான். இந்த பீச் ரெசார்ட் எங்கே இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பீச் ரெசார்ட் மகாபலிபுரம் பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே இருக்குது. இந்த ரெசார்ட்டோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசார்ட்டோட பேர் ஹோட்டல் தமிழ்நாடு பீச் ரெசார்ட் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு டிடிடிசி ப்ராப்பர்ட்டி, நம்ம தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால நீங்கள் சேஃப்டி பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. உங்கள் ஃபேமிலியோட போய் நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசார்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ரெசார்ட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ரெசார்ட்டை எப்படி புக் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாடு டூரிசமோட ஆஃபீஷியல் வெப்சைட்டான www.ttdconline.com அப்படிங்கற வெப்சைட்ல போய் நீங்க booking பண்ணிக்கலாம். இந்த ரிசார்ட்ல ஸ்விமிங் பூல், சில்ட்ரன்ஸ் பார்க், ஸ்கல்ப்சர் பார்க், பார், பீச் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம்மே சுத்தி பார்க்கலாம். ரிசார்ட்க்குள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடுல ரெஸ்டாரன்ட் இருக்கும். அங்க தான் நீங்க உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட போறீங்க. அண்ட் அங்க பக்கத்துல ரிசெப்ஷன் இருக்கும். அங்க செக் இன் அண்ட் செக் அவுட் ப்ரோசிஜர்ஸ் முடிச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துல பார்க்கிங் இருக்கு. உங்க கார் அண்ட் பைக்ஸை நீங்க அங்க பார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட்டில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. டீலக்ஸ் ரூம், டபுள் டீலக்ஸ் ரூம் அண்ட் ஸ்வீட் ரூம். இது எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான். 3,000 ருபீஸ்லேருந்து 5,000 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். வார நாட்களில் 3,000ல இருந்து 5,000 வரும். வார இறுதி நாட்களில் 3,000 ரூம் வந்து 3,500 ஏறிடும். ஒரு 500 ரூபா வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வார நாட்களில் போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கம்மியாகவே ஆகும். நான் தங்கியிருந்த ரூம் இது தான். இது டீலக்ஸ் டபுள் ஏசி ரூம். இதோட விலை 3,000 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸஸ். லஞ்சுக்கு நான் மதியானம் வெளியிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் குரு. இது வந்து மகாபலிபுரம் உள்ளே இருக்குது. இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இங்கே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போகும்பொழுது நீங்களும் வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஹோட்டலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். விலை பட்டியல் எல்லாமே இங்கேவே இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு கனவா ஃப்ரை வாங்கினேன். நான் மட்டன் பிரியாணி தான் வாங்கணும்னு போனேன். ஆனால் பிரியாணி எனக்கு கிடைக்கல. சிக்கன் பிரியாணி 150 ரூபாய் அண்ட் கடமா வந்து 160 ரூபாய். டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். 4 மணி ஆச்சு. ஸோ அதனால வந்து ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். விளையாட போறோம். டபுள் காட்டேஜஸ் அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் டபுள் ஏசி காட்டேஜஸ் அண்ட் ஸ்வீட் ரூம்ஸ் இந்த சைடு எல்லாமே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டேஜஸ் தான். ரெசார்ட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல பெரிய ரெசார்ட். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ரீ ஏரியா இருக்குது, பார் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரியும் அது எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்ட் இங்கே சென்டர் ஆஃப் த ரெசார்ட்டில் வந்து இந்த லான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பச்சை பச்சைன்னு. ஸோ ஃபேமிலியோடு வரும்போது நீங்கள் ப்ளே ஏரியாவில் குழந்தைங்களோட விளையாடலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வந்து உட்காந்துட்டு கதை பேசிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. டைம் இப்போ வந்து வாட்ச் கட்டில், ஆனால் எனக்கு தெரியும் ஒரு 5 மணி இருக்கும். நான் வந்து அப்படியே சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன்.
இங்க பக்கத்துல தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. பட் ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ வந்து க்ளோஸ், ஏன்னா வந்து கொரோனான்றதுனால இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கூடிய விரைவில் அதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் வந்து லான்ல ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரெசார்ட்டோட செக் இன் டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். மதியானம் 12 மணிலேருந்து மறுநாள் மதியானம் 12 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு செக் இன் செக் அவுட் டைமிங்ஸ். நீங்க 12 மணிக்கு வந்துடலாம், இல்லை 12 மணிக்கு மேலே எப்போ வந்தாலும் அதுக்கு மறுநாள் 12 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து அலௌடு இருக்கு. வேற என்ன, வேற உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னை வந்து கேளுங்க கமெண்ட்ஸ்ல, நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் நான் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். சுமந்திரா வந்து அங்கே விளையாடிட்டுருக்கா. அவள் விளையாடுறத நான் ரூம்லேருந்து பார்க்குறேன். எப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா சேஞ்ச். அங்கே பாருங்கள், தெரியுதா சுமந்திரா விளையாடிட்டுருக்கா? அவள் பீச் டாய்ஸ் வச்சு விளையாடிட்டுருக்கா வெளியில். நான் ரூம்லேருந்து அதை அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் தான் அவள் கடல் கிட்டே போய் விளையாடுவா. இப்போ வந்து அங்கே போய் விளையாடக்கூடாது, மணலில் மட்டும்தான் நீ விளையாடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து மேடம் மணலில் விளையாடிட்டு இருக்காங்க. ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு குட்டி டிவி இருக்குது. அப்புறம் பெட்டு, டபுள் சைஸ் காட்டு, ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் வார்ட்ரோபு. இது வந்து டாய்லெட். டாய்லெட் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே வந்து வாஷ் பேசின். அண்ட் ஹியர் ஐ ஆம். பூம். பயந்துட்டியா? பயந்துட்டியா பேபி? ஓகே, பயப்படாதீங்க, அம்மா தான். என்ன பண்ணுறீங்க பாப்பா? என்ன செஞ்சுருக்கீங்க? சமைச்சிட்டு இருக்கீங்க? ஓ வாவ், என்ன சமையல்? நைட் மம்மிக்கு டின்னர் செஞ்சு கொடுத்துருவீங்களா? என்னது? மம்மிக்கு பிடிச்ச பிரியாணி. பிரியாணி? ஓ தேங்க் யூ சோ மச். சிக்கன் பிரியாணியா? இங்கே வந்து தங்கியிருக்கிற கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. பட் அது தவிர வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைவசியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஜாலியாக வந்து பீச்சில் அப்படியே வாக் போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சிவமந்திரா வந்து அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கா. ஸோ நல்லாயிருக்கு பீச்சு, ஈவினிங்கில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசார்ட்க்கு வந்து நீங்கள் வரலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டு. பீச் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசார்ட் ரொம்ப பிடிக்கும்.
இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். நைட்டு டின்னருக்கு டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தேன், அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புடலங்கான்னு நினைக்கிறாரு, புடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு. இது வந்து கோபி, கோபி மஞ்சூரியன் ட்ரை. அதுக்கப்புறம் கருப்பு மூக்கடலை வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. சாம்பார், ஊத்தப்பம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு. ஸோ எனக்கும் சிவமந்திராக்கும் இது மாதிரி ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு டின்னரும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு டின்னர் செம்ம சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோபி மஞ்சூரியன் ட்ரை நல்லா இருந்தது, அப்புறம் கடலைக்கறி நல்லா இருந்தது, ஊத்தப்பம் நல்லா இருந்தது, ரொட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் ரைஸ் அண்ட் சாம்பார் ரசம் எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே அந்த சைடு உள்ள என்ன சொல்கிறது அந்த தொட்டில் கட்டியிருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் நேரம் என் பொண்ணு விளையாடணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அவள் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஆக்சுவலி விளையாடிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி உட்காந்துக்கோவா. சரி சரி. ஸோ அப்புறம் என்னென்னா என்னமோ சொல்லணும்னு நினச்சினே மறந்துட்டேனே. என்ன பேசிட்டு இருந்தேன்? ஆ, ஸோ இந்த இடம் வந்து சேஃப்டி வைஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப சேஃபாகவே இருக்குது. விமன் சோலோ ட்ராவலர்ஸ் வரவங்களுக்கு, ஜென்ரலாக ஃபேமிலியோடு வரவங்களுக்கு, சோலோ ட்ராவலர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சேஃப் தான். இப்போ எப்படியும் நைட் வந்து ஒரு 10:00 இருக்கும். ஸோ நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எதிர்க்க வந்து அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சைடும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சோலோ ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக தைரியமாக வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு டூரிசமோட ப்ராப்பர்ட்டி இது. ஸோ விச் இஸ் 100% சேஃப்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து தங்கினதில்லை, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து தங்கினது. பட் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீச் சூப்பராக இருக்குது, தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி உட்கார்றதுக்கு அழகாக கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப லட்டஸ்ட் கேமா விளையாடலாம். நைட் பீச் செம்மையாக இருக்குது, யாருமே இல்லை. அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்களோ. இருங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு பீச்சை காட்டுறேன். இதுதான் பீச் மலை. மண்ணு கொட்டுதுரி அம்மா மேல. இங்க பக்கமா கொட்டுது, காத்து இங்க பக்கமா அடிக்குது. சூப்பர் தூக்கம், ரொம்ப நேரம் அப்படியே அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்த உடனே இந்த அலைகளோட சத்தம், அப்புறம் இந்த சூரிய ஒளி, ஃப்ரெஷ் மார்னிங். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். 2 இட்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேமியா கிச்சடி, அப்புறம் 2 உளுந்த வடை, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, அண்ட் அது கூட பிளெயின் ஊட்டப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். டிஃபன் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து உங்கள் சீனியர் கிச்சடி ரொம்ப பிடிச்சிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வாக் வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நிழலாக இருக்குது, இந்த மாதிரி அழகழகான மரங்கள் இருக்குது, எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து இங்கே ஸ்கல்ப்சர் பார்க் இருக்குது, அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸ்கல்ப்சர் பார்க் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்கல்ப்சர் பார்க் பற்றி ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸ்கல்ப்சர் பார்க் அப்படின்னா சிலை பூங்கா. சிலை பூங்காவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிலை பூங்காவை ழ அந்த வடிவத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ழ என்பது ஒரு தமிழ் எழுத்து, அந்த தமிழ் எழுத்தோட ஷேப்லேயே அந்த சிலை பூங்கா வந்து இருக்குமா, நானும் பார்த்ததில்லை, நான் போய் பார்க்க போகிறேன். வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். குட்டி கேமராமேன், கம் ஆன். ஓகே, வெல்கம் டு த சிற்ப பூங்கா. சிற்ப பூங்கா வந்த உடனே முதல்ல வந்து நம்ம உலக பொதுமறை திருக்குறளை எழுதிய ஐயன் திருவள்ளுவரோட சிலையை தான் வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதுல முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இங்க பாருங்க, உலக உருண்டை மேல திருவள்ளுவரை உட்கார வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இரண்டு வரி திருக்குறளை எழுதி உலகத்துல உள்ள எல்லா முக்கியமான கருத்துக்களையும் அதுல வந்து திருவள்ளுவர் நமக்கு அடக்கி வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த உலகத்தையே அவர் வந்து அந்த குறள்ல திருக்குறள்ல அடக்கிட்டாரு. அப்படின்றதுனாலதான் திருவள்ளுவர இந்த மாதிரி உலகத்து உருண்டை மேல உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம லா உள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த பார்க் தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி லா ஷேப்ல இருக்கு. ஒரு ட்ரோன் இருந்தா மேல இருந்து கட்டினா சூப்பரா இருக்கும். என்கிட்ட ட்ரோன் இல்லை, பட் விஷ்மி லக், என்னால முடிஞ்சா ட்ரோன் சீக்கிரமா வாங்க ட்ரை பண்றேன். ஸோ ட்ரோன்ல இது பார்த்தா சூப்பரா இருக்கும். ஆனா இது வந்து லா ஷேப்ல இருக்கு, இப்படி வருது. இப்ப இருங்க, தமிழர்கள் பயன்படுத்திய பண்டை கால இசை கருவிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம். இந்த இடத்துல நம்ம வரலாற்றில் இடம்பிடித்த நம்ம மாதரசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார், கண்ணகி, அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார் அவங்களோட சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சிலையை பாருங்க, இது வந்து பராந்தக சோழன் காலத்துல நடந்த குடவுளை முறை, அதாவது குடவுளை முறை அப்படின்றது ஓட்டிங் சிஸ்டம். ஸோ அதை பத்தி விவரிக்கக்கூடிய சிற்பங்கள் தான் இது. ஃபைனலி இந்த ரெசார்ட்டை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ரெசார்ட் ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்கு. நைட்டு சாப்பாடு, காலையில் சாப்பாடு அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துடுறாங்க. குழந்தைகள் விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்கல்ப்சர் பார்க்கில் குழந்தைங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். மகாபலிபுரம் மாதிரி ஒரு அமேசிங் ஹாட் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கடலை பார்த்துக்கிட்டே ஒரு ரூம், அதுவும் கம்மி விலையில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் தமிழ் பொண்ணு வம்சி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ லவ் யூ ஆல் சோ மச். டேக் கேர், டாடா, பை.